அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, ஏன் அதை பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் கொடுத்திருந்தீங்க. நேற்று நான் அதை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடந்துச்சுங்க. என்னன்னா, உங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒரு தலித் பெண்ணை அவங்க வந்து மேல போக போறாங்க, மேல போக போறப்ப அவங்க தடுத்து நிப்பாட்டி வெளியே அனுப்புன, பிளஸ் அவங்களை வந்து சில பேர் கை வச்சுட்டாங்க அப்படின்னும், அவங்க வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னும் நிறைய தகவல் வெளியாயிட்டிருந்துச்சு. சோ இந்த விஷயம் வந்து டெம்டேஷனா பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி ஒரு லைவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சிதம்பரம் வந்திருந்தோங்க. சோ அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிருந்தோம், அதை மக்கள் இப்ப எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. சோ முதல்ல அந்த விஷயத்தை பத்தி நம்ம அதுக்குள்ள நடந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, சிதம்பரம் நடராஜர் கோயிலை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னாதான் மக்களுக்கு ஏன் அங்க அப்படி நடந்திருக்க கூடுமா நடக்கலையா அப்படிங்கறத பத்தி நமக்கு தெளிவான விவரம் கிடைக்குங்க. இப்ப எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா, மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல வந்து சேர்ந்துரும், கவர்மெண்ட் தான் அண்டர்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கோயில்கள், சில சின்ன சின்ன கோயில்களுக்கு மட்டும் பார்த்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல வராம போகும். ஆனால் நடராஜர் கோயில் பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல வராது. இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடராஜர் கோயில இருக்கிற தீட்சிதர்கள் கண்ட்ரோல்ல இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவங்க கண்ட்ரோல்ல போச்சு, எத்தனை பேர் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நாம சொல்ற மக்களே. ஜெனரலா பாத்தீங்கன்னா, எல்லா கோயிலும் அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்தாலும் இந்த கோயில் வராம போனதுக்கான காரணம் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஏன் இன்னும் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணல அப்படிங்கிற தகவல் நம்ம கிடைக்கல. பட் என்னன்னா, இந்த கோயில வந்து ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 கோபுரமும் 4 மன்னர்கள் கட்ட கோபுரம் அப்படிங்கிறாங்க. சேரர், சோழ, பாண்டிய, பல்லவ மன்னன் கட்டின 4 கோபுரமும் சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே நமக்கு தெரியுங்க, நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹிந்து ரிலீஜியஸ் கோயிலா அது பார்க்கப்படுறதே கிடையாது. நம்ம பூமியில ஈக்குவேட்டர்ல சென்டரா ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து முற்ற இடம் வந்து நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த கோயில் போனாலும் இந்த கோயிலுக்கு வரப்ப இருக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து வேற மாதிரி தனியா நமக்கு கிடைக்கும்ன்ற நம்ம ஃபீல் பண்ணிருக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்கார நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க டேக் ஓவர் பண்றாங்க கோயில. அப்போ அந்த கோயில்ல அவன் கூட ஒர்க் பண்ணி கணக்கு ஒர்க் பாத்துக்கிட்டு இருந்த, பிளஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை தீட்சிதர்கள் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு 100 குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 100 குடும்பம் வந்து இதை ஒட்டு மொத்தம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த ஒட்டு மொத்த கோயில் கண்ட்ரோல் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போனதா தகவல் நமக்கு சொல்றாங்க. சோ இந்த 100 குடும்பம் வந்து இன்னைக்கு ஒரு 500 குடும்பம் மாறி இருக்குதுங்க. 500 தீட்சிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 100 குடும்பமும் சிதம்பரத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க, வெளியே வந்து பொண்ணு போனதுக்கு மாட்டாங்க. அதே மாதிரி 100 குடும்பம் வெளியூர்ல போய் செட்டில் ஆக மாட்டாங்க, சிதம்பரத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் அவங்க சொல்றாங்க. சோ நடராஜர் கோயில் வந்து இந்த 100 குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு கோயிலா மாற்றப்பட்டதுக்கான வரலாறு இதுதான் சொல்றாங்க. இந்த இதுல வந்து எப்படி இவங்க வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லை அந்தனர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. இந்த சங்கத்துல வந்து இந்த 100 குடும்பமும் வந்து அவங்க மெம்பர்ஸா இருக்கிறாங்க. 100 குடும்பத்தை சேர்ந்த இப்போ அடுத்தடுத்த குழந்தை சேர்ந்த குழந்தை பிறக்குது, பையன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த பையன் உடனே சங்கத்துல மெம்பர் ஆயிடுவோம். அவங்க வேலை தீட்சிதர் ஒர்க்கா தான் இருக்க முடியும். சோ இப்படி 500 தீட்சிதர்கள் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த தில்லை நடராஜர் கோயில்னு சொல்லப்படுதுங்க. சோ அப்படிதான் கண்ட்ரோல் வந்தா சொல்லப்படுது இந்த தில்லை நடராஜர் கோயில். இப்போ இந்த 500 பேருக்கும் சொந்தமான அந்த இடம் தான் நடராஜர் கோயில். இப்ப ஷிப்ட் முறையில இப்போ நிறைய இங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிரகாரங்கள் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குருக்கள் வந்து பூஜை பண்ணிருப்பாரு. ஷிப்ட் முறையில ஒரு வாளுக்கு 1 வருஷத்துக்கு 1 முறை தான் நடராஜருக்கு பூஜை பண்றதுக்கான ஷிப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிஸ்ல இதை மாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைவரா போட்டிருக்காங்க. அவரு வந்து வருஷம் செக்ரட்டரி மாறிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ செக்ரட்டரியா இருக்கிற பாத்தீங்கன்னா ராஜ கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியா இருக்கிறாருங்க. இப்ப இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற தகவல் நம்ம சேகரிச்சு நமக்கு பகிர்ந்துக்கிறோம் மக்களே. இந்த 500 தீட்சிதர்களுமே வந்து ஒரு கம்பைண்டா இவங்களுடைய சமூகத்துல கம்பைண்டா இருக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 100 குடும்பம் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 100 குடும்பத்துல இருந்தும் ஒவ்வொரு தலை வருவாங்க. 100, 130, 150 பேர் வருவாங்க. அவங்களுக்கு 150 பேரும் every 20 days once ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படுவாங்களாம். அந்த மீட்டிங்ல என்ன குறைநிலைகள் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்றது அந்த மீட்டிங் ஒரு சாராம்சமா இருந்திருக்கு. அந்த மாதிரி 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு பாயிண்ட் முன் வச்சிருக்காங்க. என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப நடராஜர் கோயில் பார்த்தவங்க தெரியுங்க, உள்ளுக்குள் நடராஜர் இருப்பார். அதுதான் வந்து அந்த ஒரு கோர் பிளேஸ். நடராஜர் பக்கத்துல வந்து சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு ஒரு ரகசியம் இருக்கும், இந்த பக்கம் அம்மன் இருப்பாங்க, இது ஒரு கம்பார்ட்மெண்டா இருக்கும்.
அடுத்த கொஞ்சம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த பூ பழங்கள் அப்புறமா இந்த மாலை வைக்கிறது அப்புறமா இந்த தூபகாலம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் பேர் தெரியல சரியாங்க இந்த தீபாரந்த காட்டுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே தான் அந்த குருக்கள் நின்றுகிட்டு இருப்பாங்க, விஜயர்கள் நின்று இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு, நான் சின்ன வயசுல நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்ததுலாங்க, நான் சின்ன வயசுல போறப்ப நான் பார்த்துருக்கேன், நானும் போயிருக்கோம். சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும், அது என்ட்ரன்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் ஷர்ட்டை கழட்டு உள்ள போகணும், லேடிஸாக இருந்தால் இந்த பக்கம் என்ட்ரன்ஸை உள்ள போகணும். ஸோ ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு அப்பா நடராஜர் பக்கத்தில் பார்க்கலாம், அதே மாதிரி சிதம்பரகசுக்கு பக்கத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். எப்படி நம்ம வந்து சில கோவில்களை உள்ள போறப்ப பக்கத்தில் சாமி பார்க்கறதுக்கு சொல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டப்பட்டிருக்கும், ஃபுல் செட்டப்பும். நாங்க போட்டோ எடுக்க கூடாதுங்க, எல்லாம் எடுத்து மக்கள்ல காட்ட முடியாம நான் போகுதுங்க, போட்டோ உள்ள அளவு கிடையாது சொல்லிட்டாங்க. சோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் வெளியே வந்தா கொஞ்சம் இறக்க மாதிரி இருக்கும், இறக்கத்துல ஸ்டெப்ஸா ஸ்டெப்ஸா போகும். அங்க வந்து மத்த பக்தர்லாம் இன்னும் வெடி சாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப என்னன்னா அந்த உள்ள போற அந்த என்ட்ரன்ஸ் தான் பிரச்சனையா போச்சுங்க. இப்ப இந்த உள்ள என்ட்ரன்ஸ் போறப்ப என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் தரிசனம் பண்றவங்க அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் ஸ்பெஷல் பூஜை பண்றவங்க இந்த மாதிரிலாம் வந்து உள்ள வந்து போய் சாமி பார்ப்பாங்க, சாதாரண மக்கள் சாமி பார்க்கலாம். அவனுக்கு அப்படி போறப்போ அந்த உள்ள வந்து ஸ்பெஷல் தரிசனம் உள்ள போறப்போ 100 ரூபாய் கலெக்ட் பண்ணிப்பாங்க, அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்ப என்னன்னா இந்த கொரோனா சமயத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அந்த சைட்ல உள்ள போற என்ட்ரன்ஸ் சாமி கிட்ட பாக்குற என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் கொரோனா. இப்ப என்ன ஆகுதுன்னா அது ஸ்டாப் பண்ணதுனால இந்த எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், தீட்சிதர்கள் நின்று வந்து அந்த வேதம் சொல்றத வேதம் சொல்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அங்கிருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. தே ஹாவ் மோர் ஸ்பேஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்ப இந்த 15 டேஸ் மட்டும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சுன்னா திருப்பி நம்ம என்ட்ரன்ஸை வந்து உருவாக்கலாம், உருவாக்கி நமக்கு ஒரு பக்கம் ரெவன்யூ கிடைக்கும், இன்னொரு பக்கம் தீட்சிதர்களுக்கு ரெவன்யூ வரும், இன்னொரு பக்கம் பக்தர்கள் உள்ள வந்து சாமி கும்பிட்ற வசதியா இருக்கும் கேட்கப்பட்டிருக்கு, ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அப்ப இது வந்து அந்த மீட்டிங்ல ஒரு சின்ன அல்லாபுலா ஏற்பட்டுச்சு சொல்லப்படுதுங்க. இந்த அல்லாபுலா ஏற்பட்டவொடனே இதை வந்து செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காருங்க, ராஜகணேஷ் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஓட்டிங் எடுத்திருந்திருக்காரு. ஓட்டிங் எடுத்தப்போ 90 பேர் வந்து எஸ் கொடுத்திருக்காங்க, 110 பேர் நோ கொடுத்திருக்காங்க. ஆனா மொத்தமா இருக்கிறது வந்து 500 பேருக்காக நிச்சயத்தார்கள். இப்ப மீதி உள்ளவங்க வந்து அந்த இன்னும் ஓட்டே போடாம வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, மீட்டிங்க்கு வரவும் இல்லை. ஏன்னா 500 ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு வச்சு பேசுறன்ற சாத்தியக்கூறுன்றனால ஒரு குடும்பத்துல ஒரு தலையை மட்டும் அந்த மாதிரி மீட்டிங் கூப்பிட்டு தகவல் சொல்லப்படுதுங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 90 மைனாரிட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க ஒத்துக்க முடியாது, மொத்த 500 வந்து ஓட்டு போட்டு எது மெஜாரிட்டிக்கோ அப்புறம் அதுல வந்து வில் ஃபைனலைஸ்ல பேசியிருந்திருக்காங்க. அப்ப 500 வந்து அசம்பிள் பண்றது எப்படி, ஏன்னா தீட்சிதர்கள் வேலை பார்க்கறவங்க மட்டும் கிடையாதுங்க, சில பேர் வீட்டுல அந்த அந்த படிச்சுக்கிறவங்க வந்து வேற வேலைக்கும் போயிடுறாங்களாமா, ஆனா அவங்களும் இந்த குடும்பத்துக்குள்ள வராங்க. சோ அவங்களும் வந்து ஓட்டு போகணுன்றதா இங்க மேட்டரா இருந்திருக்குங்க. சோ அப்படி போடப்படுறப்போ ஒரு வாரம் போயிருக்கு, இது அப்படியே இந்த விஷயம் அப்படியே வந்து உடம்புல போட்டிருக்கிறாங்க, அதை பத்தி டீடைக்கவே இருக்காம விட்டாங்க போல இருக்கு. இப்போ இதுல வந்து இதை கவனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கணேஷ் தீட்சிதர் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவருக்கு வயசு ஒரு 59 ஆகுதுங்க, அவர் பையன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து தர்ஷன் தீட்சிதர். சோ இந்த கணேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் 59 திலகாலின் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க, திலகாலி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து இவங்க குடும்பத்துக்கு தான் வருதுன்னு சொல்றாங்க. சோ கணேஷ் தீட்சிதர் பிளஸ் தர்ஷன் தீட்சிதர் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கோயில ஃபுல்லா பூஜை பண்ற ஒரு சூழ் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க பக்கத்துலகாளி அம்மன் கோயில்ல. இவர் என்ன பண்றாரு, இவரோட மனைவி அதாவது அவங்களுக்கும் வயசு ஒரு 50 இருக்கு, அவங்கள வந்து சைலண்டர் சொல்லி மேல ஏத்தி விட்டுருக்காரு. ஆனா இந்த கொரோனா சமயத்துல வந்ததுனால தீட்சிதர்கள் மனைவியோ அவங்க வீட்டு லேடிஸ் கூட அந்த சைடு என்ட்ரன்ஸ்ல உள்ள போயிட்டு சாமி கிட்ட போறது அலோ பண்ணாம இருந்திருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள. ஆனா இவங்க வந்து மேல ஏத்தின உடனே சுத்தி உள்ளவங்க வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து செக்ரட்டரி வரைக்கும் போயிருக்குங்களாம். செக்ரட்டரி என்ன பண்றாரு, நீங்க ஏன் ரூல்ஸ் மீறிட்டே இருக்கீங்க, ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த கணேஷ் தீட்சிதருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சரி, சஸ்பென்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திலகாளி அம்மன் கோயில் நீங்க பூஜை பண்ணிக்கோ, அது உங்க அத்தாரிட்டி, ஆனால் நடராஜர் கோயில்ல அடுத்த 20 நீங்க பூஜை பண்ண முடியாது, உங்க ஷிப்டே வந்தா கூட நீங்க வந்து அவரோட கிடையாது சொல்லிட்டு பேசிக்கிதா சஸ்பென்ஷனுக்கான அந்த அம்சமா சொல்லப்படுதுங்க. இந்த கணேஷ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இவர் மகனுக்கு வந்து எப்பவுமே டெம்ட் ஆகும் இல்லைங்களா, மகன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன தர்ஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பெண்மணியை கூட்டு வந்திருக்காரு. அந்த பெண்மணி வந்து அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத பத்தி ஆரம்பத்துல யாருக்குமே தெரியலன்னு தாங்க சொல்றாங்க.
அந்த பெண்ணை கூட்டு வந்து அந்த பெண்ண பிறகு நான் மேல ஏற போறேன், நான் ஏறியே தீர்வுன்னு சொல்லி நம்ம மேல ஏறிருக்காங்க. ஏன பிரச்சனை வந்திருக்கு. அப்ப தர்ஷன் கூட இன்னொரு ஒரு நண்பர் போயிருக்காரு, அவர் வீடியோ எடுத்திருக்காரு மொத்தத்தையும் எடுத்து அந்த அம்மா மேல ஏறணும் சத்தம் போட்டு கத்தி அம்மா அவங்க கீழே இறக்கிருக்காங்க. அவங்க அவங்களும் வந்து அவங்க தீண்டாமை பத்தி பேசியிருக்கிறாங்க, இறக்கி அவங்க எல்லாம் வெளியே போகப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தரப்பு அந்த கூட அந்த தர்ஷன் கூட வந்த ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இந்த அடிக்கலன்னு தகவல் சொல்றாங்க. என்னன்றது விசாரிச்சுட்டு இருக்கோம், அது ரீல அவங்க சொல்ற மக்களே. இப்போ அந்த 20 பேர் மேல இந்த பெண் அந்த தர்ஷன் கூட வந்தவங்க ரெண்டு பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் 307 ஃபைல் பண்ண கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. இப்போ காவல்துறை எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறாங்க, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரஷ்யனால. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த 500 தீட்சிதர்கள் பிளஸ் அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு 1000-1300 ஓட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்ப வந்து யார் வந்து என்ன முடிவு எடுத்துட்டாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அமைஞ்சிடும் அப்படிங்கறதுனால இப்ப எந்த முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. 90th election 4 election வருதுங்க, 20th ரிசல்ட் வருது. 23rd தான் தெரியும் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தினேஷ் சவன் போட்டிருக்காங்களா, அது வந்து அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுதான்ற இனிமேல் தெரியும்ன்ற சொல்றாங்க. இப்ப நமக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்ன சேகரிக்கிறோம் அப்படின்னா, இவர் இப்ப தர்ஷன் அப்படிங்கிறவர் மேல 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் இந்த பெண்மணிக்கு என்ன பேக்ரவுண்ட் தகவல் கேட்க போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீட்சிதர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, என்ன கட்டளைக்காரர்கள் சொல்லுவாங்க. என்னென்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு தீட்சிதர் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். இப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு நல்ல 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 காரியம் நல்ல நாட்களை பாத்தீங்கன்னா வந்து எனக்கு போன் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாரு. சரி இப்போ நல்ல நாள் வருது, இப்ப இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ண போறோம்னா நான் ஒரு 100 ரூபா அனுப்புறேன் வச்சுக்கோனேன். இந்த மாதிரி கட்டளக்காரர்கள் மூலியமா அந்த அமௌண்ட் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு இவங்க சார்பா அவங்க கொடுத்து பிரசாதத்தை கலெக்ட் பண்ணி அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. சோ இந்த மாதிரி உள்ளூருக்காரங்களுக்கும் பண்ணுவாங்க, வெளியூர்காரங்களுக்கும் அவங்க பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராசஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதான் அவங்களோட வருமானத்துடைய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். சோ இந்த கட்டளைக்காரர்கள் தான் அந்த வந்த அந்த பெண்மணி, அந்த பெண்மணி பேர் லட்சுமி என்கிற ஜெயசீலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி வந்து தர்ஷன் அப்படிங்கிற அவருடைய கட்டளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன பேக்ரவுண்டு, இப்ப இது ஒரு விஷயம் தெரியுது, இது உள்ளுக்குள்ள இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸால ஒரு விஷயம் வந்து ரைஸ் பண்ணப்பட்டு பட்டிருக்குன்ற தெரியுது. ஆனா இவங்க ஏன் இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். அதை சேகரிச்சு நம்ம அடுத்த ஸ்டோரியில போடுவோங்க. நன்றி, வணக்கம்.